ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சேனல் அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, என்னால் ரீசன்ட்லி வீடியோ போட முடியல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக கொஞ்சம் ட்ராவலிங் அது இதுன்னு இருந்ததுனால வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். ஸோ சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவேயோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக், அதாவது March 1st நம்ம கிவ்அவே வின்னரை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் அதுக்குள்ளேயே யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே இல்லாட்டி நம்ம சேனல்ல அடிக்கடி கிவ்அவே இனிமே கொடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா நீங்க பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிவ்அவேலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹால் கலெக்ஷன்ஸ் எதுவுமே பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ரெவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். அது எதோட ரெவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிட் ஆன்டி ரோச் ஜெல். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எதுக்கு இதோட ரெவ்யூன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்பதான் இது தேவைப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வெளியில போயிருந்தோம், அப்படி இப்படின்னு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன காக்ரோச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வீட்டுல வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சோ வீடை எப்பவுமே கிளீனா இருக்கும், இந்த மாதிரி குட்டி பூச்சி இதெல்லாம் வரவும் ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, நானும் நிறைய ஹவுஸ் ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன், யூடியூப்ல நிறைய வீடியோஸும் பார்த்தேன், எதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. ஆனா இந்த ஹிட் ஆன்டி ரோச் ஜெல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்மளோட வேலையை வந்து டக்குன்னு குறைச்சிருது. இது வந்து உங்களுக்கு அந்த சாதா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போது பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஸ்ப்ரே அடிச்சா அந்த ஸ்ப்ரே எங்க போகுது, எவ்வளவு தூரத்துக்கு போகுங்கிறது நமக்கு தெரியாது. சோ பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டாமினேஷன் ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரே அடிக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மாஸ்க் போட்டிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஓடர், அந்த வாசம் வந்து நமக்கு அலர்ஜி ஆகலாம். சில பேருக்கு அந்த வாசம் பிடிக்காத, தலைவலி வந்துடும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர்லெஸ், அதாவது வாசமே இருக்காது. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் இது பரவும். சோ இத பத்தி பாத்துருவோம். இப்ப இது ஹிட்டோடது. இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும் போடுறதுக்கு. அதுல வந்து இது வந்து ஜெல் டைப்ல இருக்கும். இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 199 rupees பாருங்க, 199. இது வந்து அமேசான்ல நீங்க லைட்னிங் டீல் இல்லாட்டி சூப்பர் வேல்யூ டேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 149 rupeesக்கு கூட கிடைச்சிரும். சோ ஒன் டியூப் வந்து எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சோ அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா பாருங்க இப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் டைப்ல இருக்கு. இதுல வந்து ஒரு கேப் வேற செக்யூருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேப் வந்து நம்ம ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹைலி டேஞ்சரஸ் தான், பாய்சன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இதை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது, அதாவது பேக் உடச்சி யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இந்த கேப்பை கழட்டிட்டு இதை வந்து இப்படி இப்படி ஒரு 7 to 8 times நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜெல்லே வரும். இப்போது நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணும் போது கரெக்டாக வந்துடும். இப்போது நான் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறேங்க பாருங்க, ஒரு ஜெல் வந்தது இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவு போதும் சின்ன காக்ரோச்சஸ்க்கெலாம். இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ, அதாவது தண்ணி படுற இடம், அதாவது ஈஸியாக தண்ணியில் வாஷபிள் ஆகிற இடம் இல்லாமல் வேறு எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவன் கடியில், ரெஃப்ரிஜிரேட்டர், கேஸ் சிலிண்டர் கடியில், அதுக்கப்புறமா உங்கள் கிச்சன் கபோர்ட்ஸ், எங்கனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. இந்த ஜெல்ல வந்து ராத்திரி எங்கெங்கெல்லாம் நீங்க காக்ரோச்சஸ் வரும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஜெல்ல வந்து எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வச்சிருங்க. வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அங்க வந்து
பூச்சிகள்லாம் செத்து கிடக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ நைட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டேன். வச்சுட்டு காலை எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா செத்து கிடந்தது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில காக்ரோச்சஸ் வந்து இதை சாப்பிட்டுட்டு உணர இடத்துக்கு, அதாவது அது எங்க ஹைட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போய் அது மயங்கி செத்து போயிருது. சுத்தி இருக்கிற காக்ரோச்சஸ்லாம் இதை வந்து என்னதுன்னு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா, இதை கடிச்சாவோ இல்லோட ஸ்மெல் வந்தாலோ அதுவுமே செத்து போயிரும். ஸோ நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிறது இந்த ஜெல்லு. இந்த ஒரு ஜெல்லு பார்த்தீங்கன்னா உள்ள நிறையவே இருக்கு, நீங்கள் இயர்லி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு காக்ரோச்சஸை பொறுத்ததுக்கு இதுக்கு ஆன்ஸ் கோசு இந்த இதுக்கு இதுக்கு எறும்புக்கெலாம் ஒர்க் ஆகாது, ஒன்லி காக்ரோச் மட்டும்தான். இந்த டியூப் வந்து ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு தடவைன்னா இயர்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே பாதியிலே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரை ஆயிரும். ஸோ இதை கன்வீனியண்டாக யூஸ் பண்ணி காலி பண்ணிடுங்க, அந்த அளவுக்கு செய்யலாம், பவரும் நமக்கு கம்மியாயிரும். ஸோ பெரிய காக்ரோச்சஸ்லேருந்து சின்ன காக்ரோச்சஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வீடியோ எடுக்க முடியலை அந்த காக்ரோச் செத்து போகிறத, என்னால் முடிஞ்சால் எதுவும் பிக்சர்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் இதில் இமேஜை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோட உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.